நெசவு தொழிலாளியான இவருக்கு தேவி என்ற மனைவியும் பதினேழு வயது மகளும் உள்ளனர் இவரது மகள்தான் ஓமலூர் அருகே உள்ள ஒரு தனியார் மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு பத்து மணிக்கு வீட்டின் அருகே உள்ள கடைக்கு சென்று வருவதாக கூறி சென்ற மாணவி வீடு திரும்பவில்லை இதனால் அவரது பெற்றோர்கள் மகளை அக்கம்பக்கத்தில் தேடினார்கள் மேலும் உறவினர்கள் வீடு மற்றும் மாணவியின் நண்பர்கள் வீடுகளிலும் தேடினார்கள் ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்காத நிலையில் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தனர் இந்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் என்போரின் மகனான சதீஷ்குமார் வயது இருபத்தொன்று என்பவர் கடத்திச் சென்றதும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து ஓமலூர் அனைத்து மகளிர் போலீசார் சதீஷ்குமார் செல்போனை கண்காணித்து வந்தனர் அதில் சதீஷ்குமார் அவரது உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் சதீஷ்குமாரை கைது செய்து அவரிடம் இருந்த கல்லூரி மாணவியை மீட்டனர் அவர்களிடம் போலீசார் விசாரித்தபோது கல்லூரி மாணவியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சதீஷ்குமாரை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சேலம் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சேலம் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்